நான் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன், உடனே இருந்து பேசுறார் வனத்துறை அமைச்சர் உபேந்திர சிங், இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறீர்களே, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீர்களே, எமர்ஜென்சி காலத்தில் திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையெல்லாம் மறந்து போய்விட்டதா என்று கேட்டார். நான் சொன்னேன், மறந்து போய்விடவில்லை, ஆனால் செய்த குற்றத்திற்காக தான் தவறு செய்து விட்டேன் என்றை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் ஊர் கடற்கரைக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்திரா காந்தி. அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை, ஆனால் உங்க இருக்கிற சின்ன புத்தி இன்னும் போகவில்லை என்று நேராகவே கேட்டேன். அப்பதான் சொன்னாங்க, பப்ளிக் ஆர்டர் இருக்கலாம், பப்ளிக் ஆர்டர் வேரி ஸ்டேட் டு ஸ்டேட், பீப்புள் டு பீப்புள், ஒரு ஜாதிக்கு ஜாதி மாறும். இப்ப இங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களா, எச்எல்ஏல உருண்டா நல்லதுன்னு, அது பப்ளிக் ஆர்டர், அதை விமர்சிச்சா ஃபண்டமெண்டல் ஆர்டர் எங்களுக்கு, அப்புறம் வம்பு வந்துடலாம் கேமரா நேரம், இதே ராஜா வழங்கம் போச்சு பாரதி. எச்எல்ஏல உருள்றது ஆரோக்கியத்துன்னு ஒரு ஜட்ஜ் சொன்னா, ஒரு நீதிமன்றம் சொன்னால் சரியா தப்பாங்கிறது நான் அப்பீல் போறேன். Whether it is right or wrong, whether it infringes fundamental right or not, I may not entitled as a citizen. As a long graduate, yeah, Raja is not entitled to criticize the judgment. Yes. I am not attributing any motive to the judge. Still, I am entitled to criticize the judgment. அதானே ஜனநாயகம், கொடுத்த நீதிபதிக்கு உண்ணோகணும் சொல்லல, ஆனா அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியா தப்பா சொல்லக்கூடாதா? வி ஆர் கிருஷ்ணயர் சொன்னார், உச்ச நீதிமன்றத்தில் இருந்து சொன்னார், எஸ் வி ஆர் ஃபைனல், தட் டஸ் நாட் மீன் வி ஆர் இன்ஃபாலிபிள். நான் சொல்ற ஜட்மெண்ட் கடைசி, ஆனா அந்த ஜட்மெண்ட்ல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலயும் தப்பு இருக்கும், வி ஆர் ஆல் ஹியூமன் பீயிங்னர். அந்த உணர்வோட சொல்றேன், ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் பிரிவேல் வந்தாக்க ஃபண்டமெண்டல் ரைட் தான் ஜெயிக்கணும்னு அன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னார்கள். அப்புறம் 1961 திருத்தினாங்க, 63 எதுக்கு சொல்ல வரேன்னா, 63 இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சப்ரஸ் பண்ணலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்போ தான், திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தப்போ தான் அண்ணா பேசினார். அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில், எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களை ஒழிப்பதற்காக, எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க, டேக் இட் கிராண்டட், நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம், ஆனால் இஃப் யூ ஆர் கண்டினியூங் சச் எ லீகல் ரெப்பர்குஷன்ஸ் டேக் இட் கிராண்டட், வி வில் பி தி நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி இன் தமிழ்நாடு. அண்ணா சொன்னார் 63, நாங்கள் கைவிட்டு விட்டோம், ஆனால் இந்த மாதிரி சட்ட நெருக்கடி எங்கள் மீது திருப்பீர்களானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சியாளர்கள். நான் இங்கே சொல்ல வருவது, எல்லா சட்டத்தையும் என்ன அவங்க பேசிட்டார், பாரதி பேசிட்டார், சிதம்பரம் பேசிட்டார், எல்லாரும் பேசிட்டார், திரும்ப திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் இந்த அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியலில் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம், அந்த பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான தலைவரிடம் இருக்கிறது, அவர் கையிலே இருக்கிற படை சலனாக இருக்கிற சிவாவாக இருந்தாலும், இளங்கோவாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நிறைவேற்றும் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம். 6 முடிக்கணும், 5 முடிக்கணும், 5 மேலே முடிக்கலைன்னா ஒழுங்கு இல்லைன்னு ஆகிடும். இந்த சட்டப்பிரிவுகளை குறித்து காலையிலேருந்து எல்லா சட்டத்தை பற்றியும் இங்கே இருக்கின்ற வழக்கறிஞர்கள், அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் பேசிட்டாங்க. அரசியல் ரீதியாக ஒன்றை மட்டும் சொல்லணும், நான் அண்ணன் திருச்சி சிவார்கள் இங்கே சொன்னார், என்ஆர் இளங்கோவை பற்றி பேசுகிற போது சொன்னார், என்ஆர் இளங்கோவர்களுக்கு இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, ஒரு பெருமை என்னவென்று கேட்டால், சட்டம் இயற்றுகின்ற நாடாளுமன்றத்திலேயும் இருக்கிறார், அந்த நாடாளுமன்றம் சட்டம் இயற்றுவதில் செய்கின்ற தவறை சுட்டி காட்டுகின்ற இடத்தில் ஒரு மூத்த வழக்கறிஞராக நீதிமன்றத்திலேயும் இருக்கிறார், அது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த நேரத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சிறப்பு. நம்முடைய அண்ணன் திருச்சி சிவார்கள் பேசுகிற போது அடிக்கடி சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மாநில கட்சி, அந்த மாநில கட்சியினுடைய வழக்கறிஞர் அணி எவ்வளவு பெரிய பெருமைகளை எல்லாம் பெற்றிருக்கிறது என்று. இதைவிட அவருக்கு இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு, நான் அரசியல் சட்டத்தில் அடிக்கடி சொல்லுவேன், இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்தினுடைய முகப்புரை இருக்கிறதே, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லுகின்ற அந்த முகப்புரை, வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலமன்லி ரிசால்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு எ சாவரின் செக்யூலர் சோசியலிஸ்டிக் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், இந்த 5 காரணிகளை குணத்தை கொண்டிருக்கின்ற இந்த அரசியல் சட்டம்தான் நம்ம எல்லோரையும் பாதுகாத்து கொண்டிருக்கிறது. எத்தனையோ மொழி, எத்தனையோ மதங்கள், எத்தனையோ கலாச்சாரம், எத்தனையோ உடைகள், வெவ்வேறு பண்பாடுகள், வெவ்வேறு பூகோள அமைப்புகள், இத்தனையும் ஒன்றாக கட்டியிருப்பதற்கு காரணம் இந்த அரசியல் சட்டம். இந்த அரசியல் சட்டத்திற்கு சொல்லப்பட்டிருக்கின்ற சாவரின் இறையாண்மைக்கு ஆபத்து வந்தபோது, பாகிஸ்தான் படையெடுப்பு வந்தபோது 5 கோடி ரூபாய் அள்ளித்தந்தது அன்றைக்கிருந்த முதலமைச்சர் கலைஞர், மீண்டும் கார்கிலே போர் வந்தபோது அன்றைக்கு 100 கோடி ரூபாய் அள்ளி கொடுத்து இந்தியாவினுடைய இறையாண்மையை காப்பாற்றியது கலைஞர். ஆக எப்போதெல்லாம் இறையாண்மைக்கு ஆபத்து வந்ததோ அப்போதெல்லாம் ஒரு மாநில கட்சி தான் இந்தியாவை காப்பாற்றியிருக்கிறது அதிகமாக. அதே போல் இந்திரா காந்தி அம்மையா அவர்களால் டெமோக்ரஸிக்கு ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தபோது அதை முழுக்க எதிர்த்து நின்று மிசாவை எதிர்த்து காட்டிய பெருமை, சிறை சென்ற பெருமை அண்ணன் சிவாவை போன்றவர்களுக்கு உண்டு. நான் நாடாளுமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது சொன்னார்கள், ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பேசினேன், உடனே இருந்து பேசுகிறார் வனத்துறை அமைச்சர் உபேந்திர சிங், இவ்வளவு ஆவேசமாக பேசுகிறீர்களே, ஜனநாயகத்தை பற்றி பேசுகிறீர்களே, எமர்ஜென்சி காலத்தில் திமுகவுக்கு ஏற்பட்ட அந்த கொடுமையெல்லாம் மறந்து போய்விட்டதா என்று கேட்டார்.
நான் சொன்னேன், மறந்து போய்விடவில்லை. ஆனால் செய்த குற்றத்திற்காக தான் தவறு செய்து விட்டேன் என்றை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று எங்கள் ஊர் கடற்கரைக்கு வந்து பொது மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் ஆட்சிக்கு வந்தார் இந்திரா காந்தி. அவருக்கு இருக்கிற பெருந்தன்மை, ஆனால் உங்க இருக்கிற சின்ன புத்தி இன்னும் போகவில்லை என்று நேராகவே கேட்டேன். இந்திரா காந்தி அம்மையாரால் எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டோம், இயக்கம் பாதிக்கப்பட்டது. ஆனால் அப்போது கூட அந்த அம்மையார் செய்த ஒரு மிகப்பெரிய செயலை மறந்துவிடக்கூடாது. அப்போதுதான் செக்யூலர் என்கின்ற வார்த்தையும் சோசியலிஸ்டிக் என்ற வார்த்தையும் அரசியல் சட்டத்தில் வெளிப்படையாக கொண்டு வந்து சேர்த்தார்கள். ஏற்கனவே இருந்தது. When the constitution debate was conducted in the assembly, the question was asked before the Ambedkar and Nehru whether the state is going to be a theocratic state or secular state, since Pakistan was declared as a theocratic state. பாகிஸ்தான் பிரிந்து விட்டது மத நாடு, நம்முடைய நாடு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று பட்டாபி சித்தாமரையா கேட்டார், கே எம் முன்ஷி கேட்டார், தலைவர்கள் எல்லாம் கேட்டார்கள். அம்பேத்கர் சொன்னார், இல்லை, நாம் மதவாத நாடு என்று அறிவிக்காத வரை அதற்கு என்ன பொருள் என்றால் இது ஒரு மதச்சார்பற்ற நாடுதான் என்று சொன்னார். ஆனால் அதற்கு பங்கம் வந்து விடுமோ என்று இந்திரா காந்தி அம்மையார் ஜனநாயகத்தை குளிப்பதைத்தாரே தவிர இந்த தேசம் இருக்க வேண்டும், ஜனநாயகத்திற்கு ஆபத்து வந்தால் அது வந்து ரிப்பேரபிள் லாஸ், ரெக்கரபிள் லாஸ். ஆனால் ஜனநாயகத்திற்கு வராமல் செக்யூலருக்கு வந்துவிட்டால், இந்த நாட்டிலே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் பாதிக்கப்பட்டால் அதற்கு பிறகு இந்த நாடு இருக்காது. எனவே செக்யூலர் என்கின்ற வார்த்தை இந்த மண்ணுக்கு ஜனநாயகத்தை விட முக்கியத்துவம் என்று கருதி அதை கொண்டு வந்து சேர்த்தவர் இந்திரா காந்தி. எனவே அதை பற்றி பேசாதீர்கள் சொன்னவுடன் கப்சி உட்கார்ந்தார். ஆக அந்த வரலாறும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு உண்டு. அப்புறம் செக்யூலருக்கு ஆபத்து வந்தது. அப்போதும் வாஜ்பாயோட கூட்டணி வித்து நாங்கள் தான் சொன்னோம், நாங்கள் இருக்கிற வரைக்கும் 370 தொடாத, நாங்கள் இருக்கிற வரைக்கும் காமன் சிவில் கோர்ட் கிடையாது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் ராமர் கோயில் கிடையாது. நான் வெளிப்படையாக சொன்னேன், ஒரு திருடனோடு கூட்டணி சேர்ந்தோம், ஆனால் திருடனை கையை கட்டி போட்டு எங்களோட வச்சுருந்தோம். ஆக இறையாண்மையை காப்பாற்றியது நாங்கள், ஜனநாயகத்தை காப்பாற்றியது நாங்கள், செக்யூலர் காப்பாற்றியது நாங்கள், சோசியலிஸ்ட் சொல்லுகிற சமதர்மம் வங்கிகளை தேசியமயமாக்கணும் நாங்கள் தான் ஆதரவு கொடுத்தோம். எனவே அரசியல் சட்டத்தையே காப்பாற்றக்கூடிய வல்லமை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தான் அண்ணாகாலத்தில் இருந்தது. அந்த வல்லமையை கலைஞர் பாராட்டினார், பாதுகாத்தார். அந்த வல்லமையைத்தான் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற இந்த மகத்தான மனிதரும் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால தான் இவ்வளவு கட்டுப்பாடோடு இவ்வளவு அறிவுரை சொல்லி நம்முடைய இளங்கோவர்களை கூப்பிட்டு உங்களையெல்லாம் இவ்வளவு அருமையாக கட்டுப்பாடாக உட்கார்ந்திருக்கிறார். பொதுவாகவே சட்டம் படித்து விட்டாலே சட்டத்தை மீறுகின்ற உணர்வு நமக்கு வந்துடும், ஏன்னா சட்டம் தெரிஞ்சு போச்சு. இல்லை, கோர்ட்டுக்கு வரவன் பயமாக வருவான், ஆனால் வக்கீலுக்கு பயம் இருக்காது, ஏன்னா சின்ஸ் வேர் அவேர் அபவுட் திலா ஹவு டு பிரேக் இட்டுங்கிறது நமக்கு தெரியும். அப்போ உள்ளே வரும்போதே ஒரு துணிச்சலோட திமிழோட தான் வரும். இப்போ என்ன உண்ணாவிரதம் போய் ஒரு டிவி சொன்னேன்னா சுட்டுப்பட போகிறமான்னு. ஆனால் உங்களுக்கு இருக்கிற அக்கறை, இந்த நாட்டின் மீது அக்கறை, அரசியல் சட்டத்தின் மீது அக்கறை, சமூகத்தின் மீது இருக்கிற அக்கறை, எல்லாவற்றையும் தாண்டி திராவிட முன்னேற்ற இந்த அரசியல் இயக்கம் தான் அரசியல் சட்டத்தை காப்பாற்றுகிற இயக்கம் என்கின்ற சொல்லுகின்ற அந்த உணர்வு. நான் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன், இது ஒன்று புதிதல்ல, இந்த சட்ட போராட்டம் ஒன்று புதிதல்ல. 1868 சிஆர்பிசி முத முதல்ல வந்தப்போ செடேஷன் இல்லை, 124A கிடையாது. அதற்கு பிறகு இந்தியாவில் பல்வேறு இடங்களில், இந்தியாவில் மட்டுமல்ல வெள்ளைக்காரர்கள் ஆண்டு கொண்டிருந்த அந்த காமன்வெல்த் கண்ட்ரிகளில், பிரிட்டிஷ் ஆளுகைக்கு கீழே இருக்கிற எல்லா நாடுகளிலேயும் சுதந்திர போராட்ட வேட்கை உருவான போது தலைவர்கள் தோன்றினார்கள். அப்படி தலைவர்கள் தோன்றிய போது இந்தியாவிலேயும் சுதந்திர வேட்கை வந்தபோது அவர்களுக்கு செடேஷன் ஒரு பிரிவு தேவைப்பட்டது, ராஜ துரோகம், 124A. அதில் முதல் ட்ரையல் யார் தெரியுமா? பாலகங்காதர் திலகர். பாலகங்காதர் திலகர் வக்கீல் யார் தெரியுமா? ஜின்னா, முகமது அலி ஜின்னா. பாகிஸ்தானுடைய தேசப்பிதா என்று சொல்லப்பட்ட பிதா அவர்தான். அன்றைக்கு 1920களில் மூத்த வழக்கறிஞராக இருந்து பாலகங்காதர திலகருக்கு இங்கே போராடி தோற்று போய் பிரிவிசி கவுன்சிலுக்கு போச்சு, சுப்ரீம் கோர்ட். இப்போ இருக்க சுப்ரீம் கோர்ட் அங்கே இருந்துச்சு, பிரிவிசி கவுன்சிலில். ஹி வென் டு லண்டன் அண்ட் ஆர்கியூட் பிஃபோர் பிரிவிசி கவுன்சில், அல்டிமேட்லி ஹி லாஸ்ட் தி கேஸ். 6 ஆண்டுகள் சிறை தண்டனை. அந்த 6 ஆண்டுகள் சிறை தண்டனைக்கு சுதந்திரம் அடைந்ததற்கு பிறகு தி டிராப்ட் கான்ஸ்டிடியூஷன் 1950, அந்த டிராப்ட் கான்ஸ்டிடியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் எப்படிப்பட்ட உறவு இருக்க வேண்டும் என்று 13-2 கொண்டு வந்து பேசினாங்க. இதெல்லாம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் இருக்குது. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டில் பப்ளிக் ஆர்டர், பொது ஒழுங்கு, சட்ட ஒழுங்கு என்பதை காட்டி ஒரு தனி மனிதனுடைய பேச்சு சுதந்திரத்தை எடுக்கலாமா, டிஸ்கஷன் ஸ்டார்டட். 1953 அதுக்கும் சொல்கிறேன், தமிழ்நாடு தான், சென்னையில் தான் கிராஸ் ரோட்னு ஒரு பத்திரிக்கை, பாம்பேயில் கிராஸ் ரோட்னு ஒரு பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை தான் அன்றைக்கு இந்த ஆட்சியாளர்களை எதிர்த்து எழுதிய பத்திரிக்கை. அந்த பத்திரிக்கை சென்னைக்கு வந்துச்சு. அந்த பத்திரிகையில் சென்னையிலே வரக்கூடாது என்பதற்காக அன்றைக்கு இருக்கு இந்த காங்கிரஸ் அரசாங்கம் 1953 மெட்ராஸ் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட், அந்த ஆக்டுக்கு கீழே அந்த பத்திரிகையை தடை செய்து அந்த பத்திரிகை ஆசிரியரை கைது செய்வதற்கு வாரண்ட் கொடுத்தாங்க. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனச்சு சீஃப் ஜஸ்டிஸ் கண்ணா, அவரோடு உட்கார்ந்தவர் பதஞ்சலி ஐயர் சாஸ்திரி,
அவரோடு இருந்தவர் பசன் அலி. அந்த அஞ்சு பேர் கொண்ட குழு சொன்னாங்க, பப்ளிக் ஆர்டர் உனக்கு முக்கியம், ஆனால் பப்ளிக் ஆர்டருங்கிற பெயரால் ஒரு காலத்தில் நரபலி கொடுத்தா பப்ளிக் ஆர்டர், இன்றைக்கும் நெருப்பில் நடக்கிறது பப்ளிக் ஆர்டர், ஆனால் அதெல்லாம் நல்லதாக கெட்டதான்னு சொல்ல முடியாது. ஒரு சமூகம் ஒரு பண்பாட்டை கொண்டிருக்கிறது, அதை நடத்த வேண்டும் என்பதற்காக பப்ளிக் ஆர்டர் பொது ஒழுங்கு என்று சொன்னால் அதை விமர்சிப்பதற்கு ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கணும். When there is a conflict between the fundamental right and the public order, whether the public order has to be preserved, suppressing the fundamental right or fundamental right will supersede the public order. That is the question mooted before the Supreme Court in the full bench. Khanna and Patanjali Iyer, both very categorical. Bassan Ali in dissent note kuduthar. Appa dhaan sonnanga, public order irukkalam, public order varied state to state, people to people, caste, ஒரு ஜாதிக்கு ஜாதி மாறும். இப்போ இங்கே இங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்களே, எச்எல்ஏல உருண்டா நல்லதுன்னு, அது பப்ளிக் ஆர்டர், அதை விமர்சித்தா ஃபண்டமெண்டல் ஆர்டர் எங்களுக்கு. அப்புறம் அப்புறம் வம்பு வந்துடலாம் கேமரா நேரம், இதே ராஜாவுக்கு வழக்கம் போச்சு பாரதிகள். எச்எல்ஏல உருள்றது ஆரோக்கியத்துன்னு ஒரு ஜட்ஜு சொன்னால், ஒரு நீதிமன்றம் சொன்னால் சரியா தப்பாங்கிறது நான் அப்பீல் போகிறேன். வெதர் இட் இஸ் ரைட் ஆர் ராங், வெதர் இட் இன்ஃபிரிஜிஸ் ஃபண்டமெண்டல் ரைட் ஆர் நாட், ஐ மே நாட் என்டைட்டல் அஸ் எ சிட்டிசன், அஸ் எ லாங் ராஜ் வேட் ஏ ராஜா இஸ் நாட் என்டைட்டல் டு கிரிட்டிசைஸ் தி ஜட்ஜ்மெண்ட். எஸ், ஐ எம் நாட் அட்ரிபியூட்டிங் எனி மோட்டிவ் டு தி ஜட்ஜ், ஸ்டில் ஐ எம் என்டைட்டல் டு கிரிட்டிசைஸ் ஜட்ஜ்மெண்ட். அதான ஜனநாயகம், கொடுத்த நீதிபதிக்கு உள்நோக்கணும் சொல்லலை, ஆனால் அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு சரியா தப்பான்னு சொல்லக்கூடாதா? வி ஆர் கிருஷ்ணயர் சொன்னார், உச்ச நீதிமன்றத்திலிருந்து சொன்னார், எஸ் வி ஆர் ஃபைனல், தட் டஸ் நாட் மீன் வி ஆர் இன்ஃபாலிபிள். நான் சொல்ற ஜட்மெண்ட் கடைசி, ஆனால் அந்த ஜட்மெண்ட்ல தப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுலயும் தப்பு இருக்கும், வி ஆர் ஆல் ஹியூமன் பீங்னர். அந்த உணர்வோடு சொல்றேன், ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் பப்ளிக் ஆர்டருக்கும் பிரிவேல் வந்தாக்க ஃபண்டமெண்டல் ரைட் தான் ஜெயிக்கணும்னு அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் சொன்னார்கள். அப்புறம் 1961 திருத்தினாங்க, 63 எதுக்கு சொல்ல வரேன்னா, 63 இல்லை ஃபண்டமெண்டல் ரைட்டையும் சப்ரஸ் பண்ணலான்னு ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தப்போ தான், திமுகவை தடை செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்தப்போ தான் அண்ணா பேசினார். அண்ணா பேசினார் நாடாளுமன்றத்தில், எங்களை எதிர்ப்பதற்காக, எங்களை ஒழிப்பதற்காக, எங்கள் குரல் வலையை நசுக்குவதற்காக இந்த அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கீங்க, டேக் இட் கிராண்டட், நாங்கள் தனித்தமிழ்நாட்டெல்லாம் கைவிட்டுட்டோம், ஆனால் இஃப் யூ ஆர் கண்டினியூங் சச் எ லீகல் ரெப்பர்குஷன்ஸ் டேக் இட் கிராண்டட், வி வில் பி தி நெக்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி இன் தமிழ்நாடு. அண்ணா சொன்னார் 63, நாங்கள் கைவிட்டு விட்டோம், ஆனால் இந்த மாதிரி சட்ட நெருக்கடி எங்கள் மீது திருப்பீர்களானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், தமிழ்நாட்டில் நாங்கள் தான் அடுத்த ஆட்சியாளர்கள். நான் இங்கே சொல்ல வருவது, எல்லா சட்டத்தையும் என்ஆர் அவங்க பேசிட்டார், பாரதி பேசிட்டார், சிதம்பரம் பேசிட்டார், எல்லாரும் பேசிட்டார், திரும்ப திரும்ப இந்த தவறுகளை மோடியும் அமித்ஷாவும் இந்த அரசாங்கம் செய்யுமானால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இந்த 3 சட்டமே இந்த ஆட்சியை மாற்றுவதற்கான ஒரு காரணியாக அமையலாம், அல்லது அரசியல் ஒரு மிகப்பெரிய பிரளயத்தை ஏற்படுத்தலாம், அந்த பிரளயத்தை ஏற்படுத்தக்கூடிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம், அந்த வல்லமை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற இந்த மகத்தான தலைவரிடம் இருக்கிறது, அவர் கையிலே இருக்கிற படை சலனாக இருக்கிற சிவாவாக இருந்தாலும், இளங்கோவாக இருந்தாலும், நானாக இருந்தாலும், பாரதியாக இருந்தாலும், அவர் என்ன உத்தரவிடுகிறாரோ அதை நிறைவேற்றும் இடத்திலே உங்களோடு சேர்ந்து நாங்களும் இருப்போம் என்று உங்களை எல்லாம் வாழ்த்தி இந்த உண்ணாவிரத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, 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 வணக்கம். நீங்க வாங்கி